எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது குக்மேட் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் யூடியூப் சேனல். நீங்க ஃபியூச்சர்ல ரெஸ்டாரண்ட் கிச்சன் செட்டப், கேன்டீன், கிளவுட் கிச்சன், ஃபுட் கோர்ட் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய எக்யூப்மெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நீங்க பாக்குற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹாட் பிளேட் 15 kW மாடல். ஸோ இப்போ பொதுவா இண்டக்ஷன் ஹாட் பிளேட் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகணும், இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட், கேட்டரிங், கேன்டீன், கிளவுட் கிச்சன்ல இருந்து ரிசார்ட்ஸ், பல்க் குக்கிங் செக்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் பிளேட், கேஸ் ஹாட் பிளேட், கேஸ் தோசை தவா, அது யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆகக்கூடாது. ஸோ கஸ்டமர்ஸ் வராங்களோ வரலையோ அந்த கேஸ் ஆன் பண்ணி ஃப்ளேம் அவுட்புட் வந்து போயினே இருக்கும். ஸோ இதனால கேஸ் வேஸ்டேஜ் ஆகும், கல் அந்த சூடாகவே இருக்கணும், இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இண்டக்ஷன் ஹாட் பிளேட் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா 180 டிகிரி செட் பண்ணுறீங்க, 200 டிகிரி செட் பண்ணுறீங்கன்னா அது கட் ஆஃப் ஆகி மெயின்டைன் பண்ணிட்டு, ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எப்போ சூடு தேவை, எப்போ கஸ்டமர்ஸ் வராங்களோ, எப்போ தோசை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூஸே பண்ணாமல் இருந்துச்சுன்னா கூல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகி அது மெயின் ஹீட் மெயின்டைன் பண்ணும். இதுதான் அதோட அட்வான்டேஜ். இதெல்லாம் 80% வந்து உங்களுக்கு கேஸ் சேவ் ஆகும். கரண்ட்ல போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ் பர் அவர் எடுத்தால் பெரிய விஷயம். ஸோ இதுதான் நிறைய அட்வான்டேஜ். பல்க் குக்கிங், பல்க் தோசாஸ் சப்பாத்திஸ் ஆம்லெட்டு கொத்து பரோட்டால இருந்து என்னெல்லாம் ஹாட் பிளேட்ல மேலே பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு இதில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன வந்து ஒரு டெமோ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். லென்த் பார்த்தீங்கன்னா 53 இன்ச்சஸ், விட்த் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சஸ், கல்லோட இன்னொரு டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 48 இன்ச்சஸ் பை 24 இன்ச்சஸ். ஸோ 4x2 சொல்லுவோம். ஹைட் ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ். இதுதான் ஓவரால் டைமென்ஷன்ஸ். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துலாம். பாடி ஓவரால் பார்த்தீங்கன்னா SS304 grade பண்ணியிருக்கோம். அவுட்டர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 திக்னஸ் டாப் வந்து எம்எஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா 20 திக்னஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 4 feet தவானால நாங்கள் வந்து 12 kW கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ 12 kW பார்த்தீங்கன்னா வெறும் தோசை மட்டும் பண்ணலாம். நீங்கள் தோசை சப்பாத்தி செட் பண்ணோம்னா 15 kW போனீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு, 5 feet 6 feet அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 kW 30 kW வரைக்கும் தோசை தவாவில் பண்ணலாம் இண்டக்ஷன் ஹாட் பிளேட்டில். இப்போ பொதுவாக கேஸ் ஹாட் பிளேட், கேஸ் தோசை தவாக்கும் இண்டக்ஷனுக்கும் இப்போ என்ன உங்களுக்கு கேஸ் கன்செப்ஷன் ஆகுனா பர் அவர் பார்த்தீங்கன்னா 2.5 kgs பர் அவர்ல இருந்து 3.5 kgs பர் அவர் இருக்கும். பேஸ்ட் ஆன் தோசை தவா சைஸ் வந்து யூஸ்வலாக கேஸ் கன்செப்ஷன் ஆகும். இதனால 240 rupees to 250 rupees பர் கேஜி இருக்கும். இது வந்து இண்டக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 rupees பர் அவர் தான் டோட்டலாகவே இருக்கும். ஸோ இதனால் ரன்னிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு வேரியஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு 80% கேஸ் சேவிங்ல இருந்தும் உங்களுக்கு பல்கா வந்து இப்போ வந்து சப்பாத்திஸ்லாம் பல்கா பண்ணணும்னா பக்கத்தில் இண்டக்ஷன் பஃபர் பிளேட்டும் இருக்கு. ஸோ அதை நாங்கள் வீட்டில் செப்பரேட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம். அதில் சப்பாத்தி ஹீட் பண்ணிட்டு இண்டக்ஷன் பஃபர்ல ஃபுல் காம் பண்ணி பஃப் பண்ணிருக்கிறது, அது மாதிரி வேரியஸ் மாடல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுன்னா குப்பை கால் பண்ணுங்க, எங்கள் டீம் பெஸ்ட் ஃபேக்டரி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் எக்ஸிஸ்டிங் கிச்சன் கேஸ் தோசை தவா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பல்க் சப்பாத்திஸ்லாம் பண்ணணும் ஹாட் பிளேட்ல, அதனால கேஸ் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும், இண்டக்ஷன் ஆர் எலக்ட்ரிக்கலுக்கு ஷிஃப்ட் ஆகணும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா எங்கள் டீம் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் லேஅவுட் போட்டு உங்கள் கிச்சனுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் தோசா சப்பாத்திஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கிலோவாட் கரெக்டாக இருக்கும், லைன் எலக்ட்ரிக்கல் லைன் 3 phase இருக்கா, பர்ஃபெக்டாக செட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டிசைன் பண்ணி கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபுல் எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் கிச்சன் செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.